டியூப் தமிழ் வணக்கம். டிவன்யா அவர்களே வணக்கம். யாழ்ப்பாணத்தில் பிரபல சட்ட நிபுணர் கே வி தவராஜா அவர்களினுடைய பாரியார், மிகச்சிறந்த சட்ட நிபுணர் கௌரி சங்கரி தவராஜா அவர்களினுடைய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. இதில் வடக்கின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் அங்கு சென்றிருந்தீர்கள். அவர்கள் கூறிய கருத்துக்கள் என்ன? அந்த கருத்துக்கள் ஒரு எதிர்காலத்திலே சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கும் சிறைச்சாலையில் இருந்தவர்களை விடுதலைக்காக போராடிய இந்த அம்மையாரினுடைய அரிய பணிகளுக்கும் என்ன வகையில் நியாயம் கற்பித்தன என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, ஸ்ரீலங்காவினுடைய சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தவர்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று சீர்திருத்தம் செய்யப்பட்டு வெளியே விடப்பட்ட 12,000 பேர் உள்ளிட அனைவருடைய வாழ்க்கையும் சிறை வாழ்விற்கு பின்னதாக எந்த வகையிலும் சிறப்பு பெற்றது போல புள்ளி விவரங்கள் எதுவும் காணப்படவில்லை. சிறையிலிருந்து மீண்டு வருவோரை மீண்டு புது வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கான எத்தகைய நிகழ்ச்சி திட்டமும் இலங்கையில் இருப்பது போல தெரியவில்லை. மேலும் விடுதலை செய்ய வேண்டும் என்றுதான் கேட்கின்றார்களே அல்லாமல், விடுதலை செய்தவர்கள் சிறந்த முறையில் வாழ்ந்து நடுவில் கொஞ்ச பக்கத்தை காணோம் என்று அறந்து போன அந்த வாழ்வை மறுபடியும் நிரவல் செய்து புத்தெழுச்சியுடன் வெற்றியாளர்களாக வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கின்றதையும் இன்று நாங்கள் காண்கின்றோம். இது தொடர்பான ஒரு காணொலியையும் வெளியீடு செய்திருக்கின்றோம். சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுபவர்கள் மறுபடியும் சமூக அரங்கில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டு அவர்களுடைய ஊக்கம் அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் வெளியே விடப்படுகின்றார்கள். இதனால் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற விமர்சனங்களும் உண்டு. இந்த நிலையில் தலைவர்களினுடைய புரிதல் என்ன? இதை எடுத்துரைத்திருப்பது எப்படி என்று உங்கள் அனுமானத்தை தாருங்கள். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய உலக புகழ் செய்தியாளர் கே எஸ் துரை அவர்கள் வினவிய வினாவுக்கான பதிலோடு நாங்கள் இணைகின்றோம். நீங்கள் கேள்வியிலேயே பல பதில்களை சொல்லிவிட்டீர்கள். சிறையில் இருந்து வெளியே வந்தவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மறுவாழ்வில் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற கருத்து கணிப்புகள் எதுவும் இல்லை. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று யாரும் பார்த்ததும் இல்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அவரவரே தங்கள் வாழ்க்கையில் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் கண்டு ஒரு திட்டங்கள் இங்கே வகுக்கப்படவில்லை. சிறையிலிருந்து வெளியே வந்தவர்களின் மறுவாழ்வுக்கான எந்த திட்டமும் இங்கே இல்லை என்பதுதான் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது தவிர நாங்கள் பழிவாங்கப்பட்டு சிறைக்கு சென்றிருந்தாலும் மறுபடி போராடி வெளியே வந்து வாழ்வதற்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கும் வேளை கூட இன்னும் தனியாத காழ்ப்புணர்ச்சிகளோடு பழிவாங்கும் எண்ணங்களோடு தான் வெளியே இருக்கும் பலர் உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி பயணிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக கடந்து கொண்டிருக்கின்றோம். அமரர் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா அவர்கள் நினைவு சுமந்த கௌரி நீதியின் குரல் நூல் வெளியீட்டு விழா மற்றும் அறிமுக விழா நடந்தேறியிருக்கிறது. பல தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்த அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தி இந்த நூலினை வரவேற்று ஏற்று நின்றனர். அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிக்கையில் கௌரி சங்கரி தவராசா அவர்கள், பயங்கரவாத தடுப்பு சட்டம் எப்போதெல்லாம் தமிழ் மக்கள் மீது பாய்ச்சப்பட்டதோ அப்போதெல்லாம் கொழும்பில் இருந்தவாறே சட்ட போராளியாக காத்து நின்றார் என்று பதிவு செய்தார்கள் என்றும் தமிழினம் மறக்க முடியாத ஒருவர் என்றும் குறிப்பிட்டார்கள். அது தவிர என்ன ஒரு வேடிக்கை என்று சொன்னால், அதில் கலந்து கொண்ட பலர் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களாகவும் இன்னும் அவர்களுக்கான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதிலிருந்து பார்க்கும் பொழுது பயங்கரவாத தடுப்பு சட்டமே வேண்டாம் என்று சொல்லும் தமிழ் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்ட வழக்குகளை கூட இன்னும் நிலுவையிலேயே வைத்திருக்கிறார்கள் என்பது வேடிக்கையான ஒரு விடயமாக இருக்கிறது. தங்களுடைய வழக்குகளையே இன்னும் நிறைவு செய்ய முடியாத நிலையில் தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாரபட்சமின்றி தாக்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களும் ஒரு சேர கலந்து கொண்டு அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். இந்த தருணம் பெருமை மிகு தருணமாக இருந்தது. எங்களுடைய மக்களின் தீராத பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் பெற்றோர்களின் போராட்டங்கள் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பான விடயங்கள், அது தவிர மக்களின் வாழ்வாதார
பொருளாதார பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இங்கே எங்கள் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது அனைத்தையும் தாண்டி போதை பொருள் பாவனை என்பதும் இங்கே பயங்கரமான ஒரு விடயமாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் டியூப் தமிழ் தமிழ் கொடியின் அடுத்த கட்ட பயணமாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களோடு தொடர்பு கொண்டு சரியான முறையில் கலந்துரையாடி திட்டங்களை வகுத்து எங்களுடைய புதிய திட்டங்களை அவர்களுக்கு சொல்லி அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கும் அந்த தீர்வு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் பயணத்தோடும் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். நிச்சயம் எங்களோடு இணைந்திருக்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் எங்களுடைய மக்களின் வாழ்வை மாற்றி கனவு தேசத்தை கட்டி எழுப்பும் முயற்சியில் நாங்கள் பயணிக்கும் பாதை என்பது மாற்றம் பெற்றிருக்கின்றது, புதியதாக இருக்கின்றது. இந்த புதிய வழியை நீங்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அது தவிர பயணத்தின் மார்க்கம் வேறாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய இலக்கில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்கு காத்திரமான கேள்வியினை கேட்ட எங்களுடைய உலக புகழ் செய்தியாளர் கே எஸ் துரை அவர்களுக்கு நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.